அறிவ வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தார் கூடிட வழிவகுக்கும் அறிவு ஒளி அவர் குரல்களில் எல்லாம் ஆர்வ ஒளி இவர்க்கு நாம் தாம் கற்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம் தர்மபுரியின் ஒரு எல்லை ஆந்திர மாநிலத்தை தொட்டு கொண்டிருப்பதால் இங்கே அறிவொளி இயக்க பாடங்கள் தெலுங்கிலும் போதிக்கப்படுகின்றன. அனைவருக்கும் அறிவொளி வணக்கம். நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் அறிவொளி இயக்கம் வந்திருக்கு. ஆனா ஒசூர் பகுதி வந்து நிறைய பேர் தெலுங்கு இருப்பதால் நமக்கு தெலுங்கு புக் வந்து புதுசா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாசிக்கம் ஒகுட்டி எம்தின் பேரா வாசிக்கம் ஒகுட்டி இப்படி பாட்டு நிறுத்தமா மடக்கா ராயண்ட சூஸ்தாமா மடக்கானே மடக்கா ఇప్పుడు మనము రాయ అట్లా చూడి ఒక కోడిగుడ్డ ఒక గుడ్డు ఉంటుంది సిలెట్ అయ్యాక గుడ్డ ఇదే ఏమిదే గుడ్డ దీనికి ఒక జుట్టు రాయండ మరా బాబా నీ రాయమ్మా సరే సమం సా మా ఇం ఆ జుట్టు బాగేయాలక్క జుట్టు చూపించుకోవాలా జుట్టు அறிவொளி இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம் தன்னார்வ தொண்டர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்றாலும் இந்த பணியினை தலைமை ஏற்று ஒருங்கிணைப்பவர் மாவட்ட ஆட்சியரே. அவ்வப்போது இப்பணியினை கண்காணிக்கும் பொறுப்பும் கடமையும் இவரை சேர்ந்ததே. உதவி ஆட்சியரே நேரடியாக வந்து கண்காணித்து கல்வி கற்போரை ஊக்குவிக்கின்றார். இந்த ஒசூர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்கு, அப்புறம் வந்து தெலுங்கு இருக்குது, அப்புறம் வந்து கன்னடா மொழி இருக்குது. இந்த மூணு மொழியும் வந்து நம்ம ஒசூர் டிவிஷன்ல அறிவொளி இயக்கம் வந்து எல்லா புத்தகங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நமது சப்கலெக்டர் அவர்கள் வந்து தமிழ் பார்க்கறது இல்லாமல் தெலுங்கு கற்போரை பார்க்கணும், அந்த குரூப் எல்லாம் பார்க்கணும், அந்த எப்படி அந்த குரூப்ல எல்லாம் சேமிப்பு செஞ்சுருக்காங்க அன்ற மாதிரி இந்த இந்த நடி ராத்திரியில வந்து உங்களை எல்லாம் பார்த்து உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் எழுத படிக்கிறத பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எத்தனை பேருக்கு தமிழ் புரியும் இங்க? தமிழ் அர்த்தமா இருந்தா மீக்கோ ஓகே. இப்படி மீ ஊர்ல எண்ணி மந்தி ఉన్నారు அறிவொலியிலோ? 84 ఉన్నారా? 4 సంఘాలు. ఎవరు? ఓకే. ఇప్పుడు ఇక్కడ ఎంతమంది పీపుల్ ఉన్నారు? ఓకే.
ఎంత రోజు మీరు ఇక్కడ చదువుతున్నారు? ఏడు నెలల. ఇప్పుడు ఎంత చదువుతున్నారు మీరు? మీకు లెటర్ రాయి వస్తుందా, పోస్ట్ కార్డ్? నాకు చాలా సంతోషమైపోయింది. ఇక్కడ మీరు అందరూ చదువుతున్నారు కదా, అందరూ తప్పక చదవాలి. ఇప్పుడు మీరే బస్ నెంబర్ అన్ని చదివి హోసూరుకు వెళ్ళాలి. తమిళ స్కూల్ లేదా? మీరందరూ తెలుగులో మాట్లాడుతున్నారు కదా, ఎందుకు మీకు తమిళ స్కూల్? రెండు ఉండు కదా, మీకు తమిళ స్కూల్ కూడా కావాలా? ఓకే. காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாடினார் மகாகவி பாரதியார். காலை நேரம் இவர்களுக்கு வயல் பணிகளில் போய்விடுவதால் மாலை முழுவதும் படிப்பு என்று மாற்றி அமைத்திருக்கிறது அறிவொளி இயக்கம். நிச்சயம் பாரதி மகிழ்வாரே தவிர தன்னுடைய வரிகளை மாற்றி அமைத்ததற்காக சினம் கொள்ள மாட்டார். கண்ணென்பார் மணி என்பார் கற்கண்டு தேன் என்பார் பெண்ணே நீ பூவென்பார் கண்ணே நீ மயங்காதே கண்ணென்பார் மணி என்பார் கற்கண்டு தேன் என்பார் பெண்ணே நீ பூவென்பார் கண்ணே நீ மயங்காதே காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலை பொறுப்பு கண்ணுக்கு தெரியாது பெண்ணே பெருளைப்பு காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலை பொறுப்பு கண்ணுக்கு தெரியாது பெண்ணே பெருளைப்பு தான் நானே தான் அண்ணன்னே தானே நன்னே நான் அண்ணன்னே தானே நான் அண்ணன்னே தானே நன்னே நானே நன்னே. எல்லாருக்கும் அறிவு வழக்கங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம காலையில் காத்தாலேருந்து மத்தியானம் வரையும் நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்துக்கிறோம்ப்ப. திருப்பி மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகணும். போயிட்டு அந்த போகிற நேரத்துக்குள்ளே மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துக்கிறோம்ப்பில்ல. இப்போ நம்ம அறிவொளி இயக்கத்துலேருந்து நான் இத்தனை நாள் எடுத்தெல்லாம் படத்தை நடத்தினா பாடம் அது மாதிரி ஒரு புதுசாக இன்றைக்கி ஒரு பாடம் நடத்த போகிறேன். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னி கேட்டிங்களானா, நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுறோம்ல, அதை பற்றி இன்றைக்கி பாடம். பெண்களின் திருமண வயதை தள்ளி போடுதல். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுனால எத்தனை பாதிப்பு வருது நம்ம பொண்ணுங்களுக்கு, அது மாதிரி அந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நாளெலாம் உங்களுக்கு பார் நடத்த போகிறேன். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுனால நம்ம ஊர்லேயே எத்தனை பிள்ளைக்கு வாழ்க்கையில் பாதிப்புனா எத்தனை நோய் வந்துக்குது, குழந்தை செத்துருது, அது மாதிரி எத்தனை நடந்துக்குது உங்களுக்கு தெரிஞ்சது யாருன்னா சொல்லுங்கள். நம்ம ஊரில் நடந்ததே சில பேர் தெரியல. சொல்லுமா, சின்ன வயசுல குப்பம்மா அந்த ஊர் கீழூர் குப்பம்மா கல்யாணம் ஆக்கி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா. அவ பன்னெண்டு வயசு தான் 13 வயசுக்கெல்லாம் வயசுக்கு வந்துட்டா. 13 வயசுக்கெல்லாம் வயசுக்கு வந்து ஒரு 3 மாசம்தான் இருந்தாங்க. அவளுக்கும் அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லை. சரி சீக்கிரமா அவங்க அத்தை பாட்டியெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் கூட தான் கர்ப்பமானா. கர்ப்பமாயி என்ன ஒரு குழந்தை பார்த்து 3 மாசம்தான், குழந்தை பெற்று 3 மாசம் எனக்கு அவ்வளோதான். பொண்ணே அவங்க அப்பா இறந்துட்டாரு. 3 மாசம் அதுமே அப்பா இருந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்ப ரொம்ப கஷ்டப்படுறா. பொண்ணுக்கு அது செய்யணும் இது செய்யணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்க எல்லாம் கெளியில போய் வேலை செய்யறாங்க அது செய்யறாங்க. நம்ம பொண்ணு இருக்கிறனாலும் பிரச்சனையா இருக்கு. அப்பா இருந்தா அப்பாவாச்சு பாத்துப்பாரு, நமக்கு யாரு இருக்கிறாங்க? யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அடுத்தவங்க மூணாவது மனுஷன் நம்மள பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட திடீர் உதவி கேட்டா திடீர்னு உதவி செய்யல. அந்த நேரத்துக்கு இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா நம்ம இவ்வளவு சீக்கிரம் இது கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு கஷ்டமா இருக்குது. சரி நம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பாட்டியெல்லாம் செஞ்சுட்டாங்க, நம்ம சொன்னால் மட்டும் அவங்க கேட்க போகிறாங்க. இப்போதான் எனக்கு விவரம் தெரியுதுன்னு சொல்கிறேன். அவளுக்கு ஒரு முடிவு என்னன்னு இது வரைக்கும் தெரியல. அவளே நினச்சிட்டு இருக்கா, ஒவ்வொரு நாள் நினச்சிட்டு இருக்கா, என்னைக்கு இந்த பொண்ணு வளருவான்னு அன்னைக்கு நினச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், நாம் தான் முட்டாள்தனமாக இருந்துட்டோம், நாம் தான் படிக்காமல் இந்த வயசு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இனிமேல் நம்ம பொண்ணாச்சு நல்லா படிக்க வச்சு அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நல்ல இடத்துல கொடுக்கணும், நம்ம பொண்ணு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல வளர்த்தணும் நம்ம பொண்ணு. அவளே நினைச்சு பார்த்து அவளே உள்ளுக்குள்ளார உருகுறா. இது யார் தப்பு, அந்த பொண்ணுடைய தப்பா இல்ல அவங்க அப்பா அம்மாடைய தப்பா? இது அப்பா அம்மா தப்பு. ஏன் அவங்க அப்பா அம்மா தப்பு? சின்ன வயசுலயே கல்யாணம் செஞ்சு. அறிவொளி இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம், அறிவு பணி செய்து வரும் மகத்தான இயக்கம். மக்கள் இயக்கமாக இது மலர்ந்திருக்கும் காரணத்தினால் மக்கள் பிரதிநிதிக்கும் இதில் பங்குண்டு. இன்று கிராம மக்கள்
விழிப்புணர்ச்சியுடன் இருப்பதற்கு காரணம் பரவலாக அறிவொளி கிராமத்தில் போய் சேர்ந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாகும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இயக்கம் வளர்வதற்கு வருவதற்கு முன் கிராமத்திலே இருக்கின்ற குறிப்பாக பெண்களிடத்திலே விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்த காலம் ஒன்று உண்டு. பொதுவாக இந்த அறிவொளி இயக்கத்திலே சேர்ந்து பணியாற்றக்கூடிய தன் ஆர்வலர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு தியாக உணர்வுடன் அந்த இயக்கத்தை நடத்தி சென்று எந்த விதமான கல்வி அறிவும் கற்காமல் தான் உண்டு தன்னுடைய கிராமப்புற வேலை உண்டு என்று எண்ணுகின்ற காலத்தில் கூட இன்றைக்கு நாமும் கற்க வேண்டும், நாமும் படிக்க வேண்டும், மற்றவர்களைப் போல கையெழுத்து போட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அறிவொளி இயக்கம். இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும், அதனாலே மக்கள் இதனால் பயன்பெற வேண்டும், இது அரசாங்கம் ஏதோ ஒரு திட்ட அளவிலே நிறுத்தாமல் இதை ஒரு இயக்கமாக என்று மாற்றாமல் அரசு துறையில் இது ஒரு அங்கமாக சேர்த்து கொண்டு தொடர்ந்து இதை செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று நான் என்னுடைய ஆசையை கூறி அனைவருக்கும் மீண்டும் அறிவொளி இயக்கத்தின் சார்பாக அறிவொளி வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அனுபவித்தவர்கள் சொல்லும்போது ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நம்பகத்தன்மை வந்துவிடுகிறது. அறிவொளியின் பலனாக, தொடர்கல்வியின் காரணமாக என்னென்ன பயன்கள் அடைந்தோம்? ஒரு பானை அனுபவத்தில் ஒரு அனுபவம் பதம். எழுத படிக்க தெரியாத மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு பெற இங்கே ஒரு குழுவினர் உங்கள் முன் நாடகம் நடத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் முதல் நிகழ்ச்சியாக கொல்லிவை என்ற நாடகத்தை உங்கள் முன் எங்களுடைய கலைஞர்கள் நடத்துகிறார்கள். தன்னே தானே தானே நானே தன தானே நானே தன தானே நானே தன தன ராகம் தாளத்துடன் கருத்துக்களை பாடலாக பாடும்போது அது கேட்பவர்களை மேலும் ஈடுபாடுடன் கேட்க வைக்கிறது. காலம் காலமான நமது கலாச்சாரத்தை இவர்களது கரவொலியிலிருந்தே அறியலாம். மனிதனின் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானது பாட்டு. முதல்ல சிரிப்பு நாடகம் போடுவோம், ஏன்னா அவங்க பல கஷ்டத்துல இருந்து வருவாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை நீங்கிறது முதல்ல சிரிப்பு நாடகம் போடுவோம், அப்புறமேட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற கதைகளை வந்து நாடகமா போடுவோம் சார். வேற என்ன வேற நாடகம் போடுவீங்க? இன்னைக்கு சமுதாயத்துல யதார்த்தமா நடக்கக்கூடிய கதைகள், அப்புறமா மக்களிடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பத்தி எல்லாம் நாடகம் போடுவோம் சார். என்ன மாதிரி மூட நம்பிக்கை பத்தி எல்லாம் நாடகம் போட்டீங்கப்பா? ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இன்னைக்கு சமுதாயத்துல மூட நம்பிக்கை இருக்கு சார். கல்யாணம்ன்றது லட்சியம் கிடையாது, அந்த பொண்ணு படிக்கலாம், வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நாடகம்லாம், மூட நம்பிக்கை ஒழிக்கக்கூடிய நாடகம்லாம் போடுறோம் சார். சரி, இந்த நாடகத்துக்கு வந்து மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கா? கண்டிப்பா வரவேற்பு இருக்கு சார். நிறைய கிராமத்துல இந்த நாடகத்தை பார்த்து நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லைங்களா? மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம் சார். அந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து கலைக்குழு மூலம் நம்ம மக்களை திருத்துறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெருமையாவும் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி நாடகம் நடித்து அதை பார்த்து ஜனங்கள்லாம் நிறைய அன்பளிப்பு கொடுக்குறாங்க, நிறைய பேர் அழுகிறாங்க, இதை பார்த்தா உங்களுக்கு வந்து மனசு எப்படி இருக்கு? எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுனாலையும் எங்களை வந்து பெருமைப்படுத்துறான்றது வந்து எங்களுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. இதன் மூலயமா நிறைய மக்கள் வந்து அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், அப்போ அவங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி ஏற்படுது.
இந்திய இளைஞர்கள் நெம்புகோல் போன்றவர்கள், உலகையே புரட்டி வைக்கும் உரம் மிக்கவர்கள். இந்திய இளைஞர்களின் கரங்கள் ஒன்று சேர்ந்தால் சாதிக்க முடியாதது எது? அறியாமை இருளை அறிவொளி தீபம் ஏற்றி விளக்குவோம். நன்றி, வணக்கம்.